விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேனலில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது. நான் உங்கள் டாக்டர் ப்ரீத்தி புஷ்கரணி, இயற்கை மருத்துவர். அனைவருக்கும் வணக்கம். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாக்கிங் போவீங்க, போகிற வழியில் நிறைய ஜூஸஸ்லாம் விற்கும், அதை வாங்கி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வகையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜூஸ், ஏதோ புதுசாக ஒரு ஜூஸ் இருக்கே கற்றாழை ஜூஸ், இதையும் நம்ம குடிச்சு பார்ப்போம், இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த கற்றாழை ஜூஸ் யார் குடித்ததுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கிளியோபட்ரா தன்னுடைய இளமையும் தன்னுடைய அழகையும் தற்காத்துக்கு குடித்த ஒரு ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜூஸ், அதாவது கற்றாழை. குமரி அப்படின்னு இதுக்கு இன்னொரு ஒரு பேர் உண்டு. எப்பயுமே நீங்கள் குமரியாகவே இருக்கணும், உங்களுடைய உடலும் மனமும் நல்ல குமரியாகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குடிக்க வேண்டிய ஒரு ஜூஸ் வந்து இந்த குமரி, அலோவேரா ஜூஸ். ஸோ இந்த அலோவேரா ஜூஸை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோவேராவை ஒரு மடலாக எடுத்து அதனுடைய அந்த தோலை மட்டும் நல்லா சீவிட்டு ஒரு 7 முறையாவது அதை வாஷ் பண்ணணும். இதில் கடைகள்லாம் செய்யும்போது வாஷ் பண்ணுறாங்களான்னு தெரியல, நீங்கள் ப்ரிஃபரபிளி வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்லா 7 முறை க்ளீனாக அந்த இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பல்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் மோர் கலந்து நீர் கலந்து அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக அடித்து குடிக்கலாம். டேஸ்ட்டுக்காக தேவைப்பட்டதுன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்காக மாதிரி இனிப்போ உப்போ நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இனிப்பாக இருந்ததுன்னா நார்மல் ஹெல்தியான நேச்சுரல் இனிப்பு, அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், நாட்டு வெல்லம் யூஸ் பண்ணலாம், பனைவெல்லம் யூஸ் பண்ணலாம், தேன் கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உப்பு கலந்துக்கலாம், மோரோடு சேர்க்கறதுனால உப்பு கலந்துக்கலாம். ஸோ இதுதான் அலோவேரா ஜூஸோட ப்ரிப்ரேஷன். இது வந்து யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் பெண்களுக்கு சொன்னேன், இளமையை தற்காத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அலோவேரா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு. கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, தைஸ் மட்டும் ரொம்ப வீங்கி போய் தைஸ் வந்து ரொம்ப பெருத்து அதில் வந்து அவங்க இழைக்க முடியாமல் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. ஸோ தைஸ் அண்ட் ஹிப் ரீஜனில் வந்து நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அலோவேரா ஜூஸை வந்து குடிக்கலாம். அதே மாதிரி விந்தணு உற்பத்திக்கு ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த அலோவேரா ஜூஸை வந்து ரெகுலராக குடிக்கும்போது நல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் லெவல் வந்து என்ஹான்ஸ் ஆகும். உடல் எடையை குறைக்கணும், நீங்கள் வெயிட்டை வந்து லாஸ் பண்ணணும், நார்மல் உங்களுடைய ஹெல்தி வெயிட் பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் இந்த அலோவேரா ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் இளமையும் அழகாகவும் இருக்கிறதுக்கு இந்த அலோவேரா ஜூஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு. ஸோ ஸ்கின்னை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா கேட்கும். ஆனால் இதை வந்து யார் அவாய்ட் பண்ணணும் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்காங்க, சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க, இரத்த கொதிப்புக்கான பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு சில பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கீங்க, போஸ்ட்நேட்டல் மதர்ஸ் இருப்பாங்க, இப்போ தான் கருத்தரித்து குழந்தை பிறந்திருக்கும் அந்த மதர்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அலோவேரா ஜூஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற எல்லாரும் ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் இதை வந்து குடிக்கலாம். ஸோ உங்களை குமரியாக வச்சுக்க குமரி ஜூஸை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.